வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பத்மா பாட்டியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி எல்லாரும் சின்னது குட்டி 3 வயசுலேருந்து 90 வயசுக்காரால என்ன சொல்லுவேன்னா, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, போர் அடிக்கிறது, தூக்கம், இந்த குட்டிஸுக்குங்களாம் எப்படி சொல்கிறது, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்குது, எனக்கு போர் அடிக்கிறது ரொம்ப அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்காது, வெளியில் போகணும், அதுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அல்லது வீட்டில் ஏதாவது பிரச்சனை, வெளியில் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதுக்கு வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கணும், தூங்கணும், தப்பிச்சுக்கிறதுக்காக, அம்மா அப்பாட்டேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, போர் அடிக்கிறது, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை சொல்லி சொல்லி அது மாதிரி செஞ்சு செஞ்சு அதே பழகம் பண்ணிடுவாங்க. சோர்வாக இருக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கணும், எனக்கு போர் அடிக்கிறது அப்படின்லாம். ஆனால் சில பெரியவாளுக்கெல்லாம் என்னென்னா, நேச்சுரலாகவே அந்த மாதிரி சோர்வு இருக்கும். அதாவது பிரிஸ்காக இல்லாமல் எப்பவும் ஒரு மாதிரி டல் அடிச்சுட்டே இருப்பாங்க. அது சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக இருக்கலாம், அந்த சுகர்னால் கூட இருக்கலாம். ஆனால் சுகர் பேஷண்ட் அல்லாத மற்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி டல் அடிச்சுண்டு, போர் அடிச்சுண்டு, அந்த மாதிரி ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரியே இருந்துட்டு, யார் பேசுகிறதும் நமக்கு காதில் விழாத, அதாவது காதில் விழும், அது ஒரு கனவு மாதிரி அப்படிலாம் போகும். அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த சோர்வை போக்குறதுக்கு அந்த குட்டீஸ்கள்கிட்ட கூட நம்ம என்ன சொல்லணும்னா, அப்படிலாம் உனக்கெல்லாம் இருக்கவே இருக்காது, நீ பொய் சொல்கிற, டூ போடுற அப்படின்லாம் சொல்லி அதுக்குள்ளே நம்ம பிரிஸ்காக வச்சுக்க பார்க்கணும். அதுக்கும் மேலே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருந்து அவங்க அந்த மாதிரி சோர்ந்து போகிறாங்கன்னா, பொய்யா சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவ சொல்கிறதே, அப்படி இல்லைன்னா, அப்படி பொய்யா இல்லை நிஜமாகவே இருக்குன்னா, இப்போ நான் சொல்ல போகிறத சின்னவாள்லேருந்து பெரியவா வரைக்கும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு வரும்போது இந்த சோர்வுங்கிறது போய் நல்ல பிரிஸ்காக இருப்பாங்க. என்னென்னா அன்னாச்சி பழம், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி இல்லை, அன்னாச்சி பழம் எல்லா இடத்துலையும் எங்கேயும் எப்பவும் கிடைக்கிறது தான் அன்னாச்சி பழம். அதை தோலெல்லாம் சீவிட்டு அது உள்ளே இருக்கிறத எடுத்து நல்லா ஜூஸ் பொழிஞ்சிருங்க. அந்த ஜூஸை பொழிஞ்சு, சப்போஸ் உங்கள் வீட்டிலலாம் உங்களுக்கெல்லாம் புழிய தெரியல, அது தோலெல்லாம் சீவ தெரியல அப்படின்னா, கடையில் கூட நீங்கள் ஒரிஜினலாக அந்த ஜூஸை மட்டும் காசை கொடுத்து அதை வாங்கிக்கோங்க. அதில் அதாவது அவங்க போடுற அந்த சர்க்கரை அந்த மாதிரி தனித்தனியாக என்னென்னலாம் போடுவாங்க, அதெல்லாம் போடாமல் வெறும் அன்னாச்சி பழ ஜூஸை மட்டுமே வாங்கிக்கோங்க. அந்த ஜூஸோட கொஞ்சோண்டு மிளகு பொடியையும் கொஞ்சோண்டு, அதாவது சிட்டிக்கு தான் இப்படி தொட்டு போடுற அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு கலந்துட்டு, அந்த ஜூஸை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது, ஐஸ்லாம் போடக்கூடாது. அதை ஒரு நாளைக்கு ஒரு வேளை எப்போ வேணாலும், முக்கியமாக நம்ம கிளம்புற வெளியில் கிளம்புறதுக்கு முன்னால் அதை சாப்பிட்டு கிளம்பிட்டீங்கனாலே உங்களுக்கு அன்றைக்கி நாள் பூராவே நீங்கள் பிரிஸ்காக இருப்பீங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு அந்த மாதிரி வீட்டில் போட்டு குடிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, வெளியில் நீங்கள் மிளகு பொடியையும் கொஞ்சோண்டு உப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் வெளியில் வாங்குகிற ஜூஸில் அதிலே போட்டு கலந்துட்டு அப்படியே கூட நீங்கள் குடிச்சிடலாம். அதாவது ரொம்ப தண்ணி வீட்டில் பண்ணோம்னா நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஒரிஜினலாக அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். அரை டம்ளர் குடித்தாலும் ஒரிஜினல் ஜூஸை குடிக்கலாம். ஆனால் கடையில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பாருங்கள், அப்படி அவங்க ஒரிஜினல் ஜூஸை கொடுத்தாங்கன்னா அரை டம்ளருக்கு கூட நீங்கள் ஃபுல் டம்ளர் பைசாவை கொடுத்து கூட வாங்கிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் அதை அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்லை அவங்க தண்ணி தான் விட்டு கொடுப்பாங்கன்னா, ஆனால் மற்றது எதுவும் சர்க்கரையெல்லாம் சேர்க்காமல் வேறு எசன்ஸ்லாம் சேர்க்காமல் எதுவுமே இல்லாமல் அந்த ஜூஸை மட்டுமே வாங்கி நீங்கள் குடிங்க. அப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தரம் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே இது வந்து அந்த சோர்வெல்லாம் போக்கி ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணுறதோட இல்லாத நல்ல உடம்பை பிரிஸ்காக வச்சுக்கும். அதனால் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம், கேள்வி ஞானமும் வரும், கூடவே எதுலேயும் கவனமும் வரும். கவனம் இல்லாமல் தான் போவீங்க. சோர்வு நம்ம உடம்பில் வந்ததுன்னா என்ன ஆகும், கவனம் எதுலேயுமே இருக்காது, எல்லாத்துக்கும் தலையை ஆட்டின் இருப்போமே தவிர நம்ம மனசில் அது பதியவே பதியாது. அப்படிலாம் இல்லாமல் நல்ல மனசில் பதிஞ்சு நம்ம எல்லாத்துலேயும் இன்வால்மெண்ட்டோடு இருப்போம். இதை கண்டிப்பாக, அதாவது இதில் வந்து நீங்கள் ஒரு நாள் நடுப்புற ரெண்டு நாள் விட்டு போனால் அதுக்காலம் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சோர்வு இல்லாமல் பிரிஸ்கோட மன அமைதியோட எல்லா விஷயத்துலேயும் ஒரு நல்ல சுறுசுறுப்போடு நீங்கள் செயல்படுவீங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.